எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூர்யா உலகத் தடுப்பூசி வாரமாக ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் முப்பது வரை கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டின் கருப்பொருள் வேக்சின்ஸ் ஒர்க் ஃபார் ஆல் என்பதுதான் இந்த உலகத் தடுப்பூசி வாரத்தை சிறப்பிக்கும் வகையில் மூன்று காணொலிகள் முன்பு பதிவு செய்யப்பட்டன அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் போடப்படும் தடுப்பூசி மூலம் தடுக்கப்படக்கூடிய நோய்களை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் எந்தெந்த தடுப்பூசி எப்போது போடப்படுகிறது என்பதனை பற்றி ஒரு வீடியோ பதிவு செய்துள்ளேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு முழுசா புரியும் தடுப்பூசி மருந்துகளால் தடுக்கப்படக்கூடிய நோய்களை பற்றி பார்ப்போம் முதலாவது குழந்தை பருவ காசநோய் பிசிஜி தடுப்பூசி குழந்தைகளுக்கு போடுவதன் மூலம் குழந்தை பருவ காசநோய் தடுக்கப்படுகிறது இந்த தடுப்பூசி குழந்தை பிறந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் போடப்படுகிறது பிசிஜி தடுப்பூசி போடப்படும் நாடுகளில் கொரோனா தொற்று குறைவாக உள்ளது என்ற வாதம் எழப்பட்டது அதற்கான வீடியோ முன்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இரண்டாவது இளம்பிழை வாதம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா போலியோ நோய் நாம் அனைவருக்கும் போலியோ நோய் பற்றி நன்கு தெரிந்திருக்கும் இத்தடுப்பூசி திட்டத்தின் மூலம் போலியோ தடுப்பு மருந்து இரண்டு விதமாக தரப்படுகிறது ஒன்று சொட்டு மருந்து மூலம் இரண்டாவது தடுப்பூசி வழியாக தரப்படுகிறது இதன் மூலம் போலியோ நோய் தொற்று இந்தியாவில் முழுமையாக ஒழிக்கப்பட்டது மூன்றாவது மஞ்சள் காமாலை ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி குழந்தை பிறந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் போடப்படுகிறது இதன் மூலம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை தடுக்கப்படுகிறது நான்காவது கடுமையான பேதி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான பேதி இந்த ரோட்டா வைரஸ் தடுப்பூசியின் மூலம் தடுக்கப்படுகிறது ஐந்தாவது டிப்தீரியா தொண்டை அடைப்பான் பெர்டோசிஸ் கக்குவான் இருமல் டட்டனஸ் ரணஜன்னி இவ்வனைத்தும் டிபிடி என்ற ஒரே தடுப்பூசி மூலம் தடுக்கப்படுகிறது ஆறாவது தட்டமை மற்றும் ரூபேலா நோய் எம்ஆர் என்று சொல்லப்படுகிற மீஸ்லஸ் அண்ட் ரூபேலா தடுப்பூசி மூலம் தடுக்கப்படுகிறது இத்தடுப்பூசி இரண்டு தவணையாக தரப்படுகிறது இவ்வனைத்து நோய்களும் தடுப்பூசி மூலம் தடுக்கப்படுகிறது என்னதான் தடுப்பூசி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தினாலும் நோய்களின் தன்மையும் மரபணு மாற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது தடுப்பூசியின் அறிவியல் நுட்பம் மிக சரியானது இதை முழுமையாக சரியாக பயன்படுத்தினால் நம் எல்லோருக்கும் நன்மை ஆனால் இதன் மூலம் தவறுதலான விஷயம் செயல்படுத்தினால் நம் மனித இனம் அழிவின் விளிம்பை சந்திக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோ தொடர்ந்து பெற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி